அது சித்த வைத்தியம்ன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். மிகப்பெரிய சப்ஜெக்ட்னா அதில் அடங்காத வியாதிகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் நோய், நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாத வாழ்க்கையை தரவல்லது சித்த வைத்தியம்னுவாங்க. நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடுன்னா என்ன? சாக்காடுன்னா சாவு இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சித்த வைத்தியம்னுவாங்க. அந்த மாதிரி ஆனால் அந்த சயின்ஸ் எல்லாம் இப்போ இருக்கான்னா நமக்கு தெரியல. எங்கே இருக்குமோ இல்லையோ தெரியல, அதெல்லாம் இல்லை. ஆனால் நோய்களுக்கு வைத்தியம்ன்றதை வந்து ரொம்ப அருமையாக சித்த வைத்தியத்தில் நடக்குது. ரிசல்ட் ஓரியன்ட் இதில் எந்த பொய்கையெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் இந்த குவான்டிஃபிகேஷன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அதுனா சித்த வைத்தியத்தில் எடுத்து போகிறதுக்கு வந்து நல்ல சயின்டிஃபிக்கான ஆளுங்க குறைவாக இருக்கிறதுனால ஒரு வேலை பிதாவில் மொழிய உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மெடிக்கல் சயின்ஸ் வந்து சித்த வைத்தியம். அதை வந்து இப்போ இந்த கொரோனா காலத்தில் சித்த வைத்தியம் ப்ரூவ் பண்ணிச்சு. ப்ரூவ் பண்ணி நம்ம தமிழக அரசாங்கமும் அதை ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. இன்றைக்கி ரொம்ப இட்ஸ் ப்ரூவன் சயின்ஸுன்றது இப்போ சித்த வைத்தியத்தை மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி தேடி வர்றாங்க, தேடி தேடி நல்லா வராங்க. ஸோ அதனால் சித்த வைத்தியம் வந்து எதுக்கெல்லாம் குணப்படுத்தும்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 80 வியாதிக்கு பண்ணுவோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி சின்ன வயசு பசங்களுக்கு இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பெண்களில் ஒரு 70-75% ஆஃப் த பீப்புள் ஹாவ் அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்குது, ஏன் இருக்குது என்ன இருக்குன்றதில்ல. இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் போனால் ஸ்டீராய்ட்ஸு, ஹார்மோன்ஸு இதெல்லாம் கொடுத்து அது வேறு வேறு பக்க விளைவுகளுக்கு விட்டு போய் சேர்ந்துடும். இன்னும் சொல்லப்போனால் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது ஆனால் இதில் இதுக்கெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம சித்த மருத்துவத்தில் சிஸ்ட்டுன்னா நீர் கட்டி சொல்லுவோம், அதை கரைக்கிறதுக்கும் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாம் கரைக்கிறதுக்கு வழி இருக்குது. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படின்னா செய்கிறவங்களும் நல்ல விஷயம் தெரிஞ்சு செய்யணும், செஞ்சுக்கிறவங்களும் முழு நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டால் 100 out of 100 times சித்த வைத்தியம் ஒர்க் பண்ணும். நாட் ஓன்லி பிசிஓடி பிசிஓஎஸ், நிறைய இருக்குது. கேன்சர்ஸில் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் டயபிட்டிஸ்க்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும், கிட்னி ஃபெயிலியர்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதாவது சித்த வைத்தியம்னா இன்னொரு ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருந்தது என்னென்னா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெட்டல்ஸ்னால் அந்த மெர்க்குரி அதெல்லாம் யூஸ் பண்ணி பாதரசெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க மருந்துன்னு. அது ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் சித்த வைத்தியத்திலே மருந்துகள்லேயே பல நிலைகள் இருக்குது. நீங்கள் இந்த சித்த வைத்தியத்தில் சூர்ணம் அப்படின்ற ஸ்டேஜோடு நிறுத்தி பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து கலப்பே கிடையாது, எல்லாம் இயற்கையான செடி கொடி தலை அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது அதுவே ரிசல்ட் ஓரியன்டட். இப்போ எங்ககிட்ட ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு வருவாங்க. வருஷக்கணக்கில் ஃபாரின் மருந்தெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 10 நாளில் ஏற்றி அனுப்பிச்சிடும், சூப்பராக 11-12 போயிடும், 6 இருப்பாங்க. அந்த மாதிரி அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. தூக்கமின்மை, அப்புறம் மென்ஸ் ப்ராப்ளம், குழந்தையின்மை, ஃபெர்டிலிட்டி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு நல்லா பண்ணலாம் நேச்சுரலாக. இதில் வந்து இங்கே ஒன்றும் ஒரு கஷ்டமான இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா லிவர் பிரச்சனைகளில் பெரிய மிகப்பெரிய சவால், நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. இன்னும் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு வேர்ல்டுலேயே வந்து லிவருக்கு நல்ல மெடிசன் சொன்னால் நம்ம ஊர் கீழநெல்லியில் இருக்கிற மாலிகூல எடுத்து அமெரிக்காவில் பண்ணி ஒரு கம்பெனி வந்து அவங்க தான் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் சித்த வைத்தியம் வந்து ஒரு சிறந்த மருத்துவ சிஸ்டம். இது ஒரு வியாதி ரெண்டு வியாதியும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா வியாதியும் இருக்குது. நாங்களே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஒரு 60-80 வியாதி போடுறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் சொன்னது இதெல்லாம் வந்து கிளியராக தீர்வு கொடுக்க முடியும். நிறைய இருக்குது. இந்த கான்ஸ்டிபேஷன் அண்ட் பவல் மூமெண்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பல பேருக்கு இருக்கும். அது மாதிரி ஆயுஷ்மானில் வந்து இந்த கொலோனைட்ரோ தெரப்பின்னு ஒன்று பண்ணுவோம், அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். அது மாதிரி ரொம்ப சிறந்த இது நம்ம இயற்கை மருத்துவத்தில் உடம்புல கழிவு நீக்குதல் தான் முதல் இது. அது ஒரு பெரிய பண்ண முடியும். இங்கே கழிவு நீக்குதல்னால் நம்ம தான் பண்ண முடியும். இது வந்து இப்போ மாடர்ன் சயின்ஸும் வந்து இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. முன்ன மாதிரி இப்போ இது வேறு அது வேறு அவங்க வேறு இவங்க வேறெல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் ஒத்துக்கிறான். ஓகே. ஸோ சித்த வைத்தியம் ஷுவராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்.